திரு வாசகம் என்கின்ற மறைநூலை தனது பெயராக சூடிக்கொண்டு ஒவ்வொரு நொடியும் தமிழுக்கு புகழ் சேர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மேலாள் துணைவேந்தரும் இந்நாள் இணைவேந்தரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள் கூட்டமைப்பினுடைய தலைவராகவும் செயல்பட்ட எங்கள் அன்பிற்குரிய பேராசிரியர் திருவாசகம் அவர்களே, வயதை வெளியில் தெரிவிக்காமல் ஒரு இளைஞனாக உலகம் முழுவதும் சுற்றிக்கொண்டு, அதாவது உலகம் சுற்றும் வாலிபனாக சுற்றிக்கொண்டு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்ற அன்பிற்குரிய நண்பர் திரு பி ஆர் சம்பத் அவர்களே, இந்த நிகழ்விற்கு வருகை தந்துள்ள ஒரு சிறந்த பெண்மணி, தமிழகத்தை சார்ந்த ஒரு சிறந்த பெண்மணி என்ற பெயர் பெற்ற மேலாள் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராகவும் தற்பொழுது பல கலைகளுக்கு அரசியாகவும் செயல்பட்டு தமிழுக்கு அன்றாடம் புகழ் சூட்டுகின்ற சகோதரி சுதா சேஷியன் அவர்களே, இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற முனைவர் சு பாலசுப்ரமணியன் இயக்குனர் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம் திறந்தவெளி பல்கலைக்கழகம் சென்னை அவர்களே, தமிழின்மால் பற்றாத அன்பு கொண்டு இந்த நிகழ்விற்கு வருகை தந்து முன்னால் அமர்ந்திருக்கின்ற தலை சிறந்த சார்ந்தோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். கால அளவு மிகுந்த அளவுக்கு சுருக்கப்பட்டு 15 நிமிடங்கள் என்ற குறிப்பிட்டு 10 நிமிடங்கள் ஆகி 5 நிமிடங்கள் நிலைமைக்கு வருமோ அல்ல துண்டு சீட்டு வருமோ என்ற பயத்தில் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். சட்டக்கல்வியே தமிழ் என்கின்ற ஒரு தலைப்பை கொடுத்து இதுவரை துணைவேந்தர் என்ற முறையில் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்ற ஒரு தணிக்கை செய்வதற்காக என்னை அழைத்திருக்கிறார்கள் போல தோன்றுகிறது. நண்பர் சம்பத் அவர்களை கேட்கின்றேன். அதாவது சட்டக்கல்வியிலே தமிழுக்கு வருவோம். தமிழிலே பள்ளிப்பாட திட்டங்கள் அமைய வேண்டும், தமிழிலே கல்லூரி பாடத்திட்டங்கள் அமைய வேண்டும், தமிழிலே தொழிற்கல்வி பாடத்திட்டங்கள் அமைய வேண்டும் என்பது நம்முடைய அவா மட்டுமல்ல, இந்த நாடு செழிப்பதற்கும் தமிழ் வளர்ப்பதற்கும் அது தேவையான ஒன்றாக அமைகிறது. தமிழுக்கு அமுதத்துக்கே அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற பாரதிதாசனுடைய வரிகள் அடிப்படையாக வைத்து பார்ப்போமேயானால், தமிழை உயிராக நேசிக்கும் மண் இந்த மண், தமிழுக்காக உயிரை கொடுக்க தயாராக இருப்பவன் தமிழன் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை. இது அந்த தமிழிலே பாடத்திட்டங்கள் அமைய வேண்டும் என்பது தலைப்பு. அப்போது அந்த தமிழனுடைய பெருமையை சொல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் தமிழனுடைய பெருமையை சொல்ல ஆரம்பித்தால் நாட்கள் போதாது. ஆனாலும் உலகின் முதல் மொழியாம் எங்கள் தமிழ் மொழி, எங்கள் மூத்தோர்க்கும் முதல் மொழி, தமிழனின் நாவில் நடனம் ஆடும் மொழி, எத்தனை எத்தனை மொழிகள் இருந்தாலும் அது தமிழ் மொழிக்கு ஈடாவதில்லை. நாம் பார்த்திருக்கின்றோம், பொய் அகல நாளும் புகழ் விழைத்தல் என் வியம்பா, வையகம் போர்த்த வயங்கு ஒலி நீர், கையலக கல் தோண்டி
மண்டோட்ட காலத்திலே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி என் தமிழ் குடி என்றெல்லாம் நாம் படித்தோம். ஐம்பெரும் காப்பியங்களால் தமிழுக்கு அழகு செய்து ஜீவக சிந்தாமணியை சிகை அலங்காரமாகவும், குண்டலகேசியை காதலியாகவும், மணிமேகலையை மாலையாகவும், வளையாபதியை வளையலாகவும், சிலப்பதிகாரத்தை கால் சிலம்பாகவும் அணிந்திருப்பவள் என் தமிழன்னை படித்திருக்கின்றோம் பல இடங்களில். பழந்தவரின் பேர் இலக்கியங்களில் சங்க இலக்கியங்களான 8 தொகை, 10 பாட்டு, 11 மேல்கணக்கு நூல்கள் மற்றும் 11 கீழ்கணக்கு நூல்கள் என ஒரு தேர்வூட்டை போல நம் தமிழ் எந்தளவும் திகழ்கிறது. அந்நிய தேச மொழிகள் உட்பட 32 மொழிகளை கற்றறிந்த சுப்பிரமணிய பாரதி, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியுள்ளதையும் நாம் கேட்டோம். இது நம் தமிழ் அன்னை தமிழுக்கு கிடைத்த பெருமை என்பதையும் நாம் அறிவோம். இதனால் தான் தமிழ் இன்றளவும் செந்தமிழ், பைந்தமிழ், அருந்தமிழ், நறந்தமிழ், தீந்தமிழ், முத்தமிழ், ஒண்டமிழ், தந்தமிழ், வந்தமிழ், தெளிதமிழ், இந்தமிழ், தென்றமிழ், நற்றமிழ், தெய்வத்தமிழ், மூவாத்தமிழ், கன்னித்தமிழ் என்று பலவாறாக பேசப்பட்டு வருகின்றது. நாம் பார்க்கிறோம், மொழியை அழகுபடுத்தும் பண்பு தமிழனுக்கு மட்டுமே உண்டு. அதன் அடையாளமாகவே மொழிக்கெனவே, அதுவும் தமிழ் மொழிக்கெனவே, ஒன்றல்ல, இரண்டல்ல, 3 சங்கங்களை வைத்து தமிழை வளர்த்த முதல் இனம் இந்த தமிழினம். அவ்வகையில் நாம் நிச்சயமாக பெருமிதம் கொள்ள வேண்டும். தமிழை மொழியாக பார்க்காமல் அதை ஒரு உயிராக தங்களோடு கலந்த ஒரு காதல் உணர்வாக பார்க்கும் பண்பு நம் தமிழர் பண்பு. தமிழனை இகழ்ந்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் என்ற வீரம் தரித்த மண் இந்த தமிழ் மண் அல்லவா? மொழிக்கென ஒரு வடிவம் தந்து அதற்கு தமிழென்னே என பெயரிட்டு முற்பால் வகுத்து அதில் 7 ஸ்வரங்களைப் போல் 7 சீர்களை அமைத்து முத்தாய் 1330 குரல் பாக்களை உள்ளடக்கியவன் நம் ஐயன் திருவள்ளுவர் அல்லவா? அந்த திருக்குறளை நீதி, நிர்வாகம், கல்வி, மேலாண்மை, வேளாண்மை உள்ளிட்ட எல்லா பொருளுக்கும் இதன்பால் உள்ளதே, இதன்பால் இல்லாத பொருளே இல்லவே என்கின்ற காரணத்தால் உலக பொதுமுறை பொய்யாமொழி முற்பால் வாயுரை வாழ்த்து உத்தர வேதம் தெய்வ நூல் என்று பல பெயர்களால் திருக்குறள் அழைக்கப்படுகிறது அல்லவா? இடைக்காலம் திருக்குறளிலே கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குரு தரித்த குரல் என்றும், அதனை மேலும் வலுவூட்டி அவ்வை பாட்டியார் கூறுகிறார், அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தெரித்த குரல் என்ற குரல் என்பதை நாம் கேட்கவில்லையா? திருக்குறள் தமிழ் மட்டுமல்ல, தமிழரின் உயிரும் அடையாளமும் கூட. திருக்குறளை தமிழ் என்ற சொல் எவ்விடத்திலும் திருவள்ளுவரால் குறிப்பிடப்படவில்லை என்பது கூற்று. ஆனால் அதுவே தமிழுக்கும் தமிழருக்கும் எந்தெந்த பேர்வை வைக்கும் ஒரு சான்றல்லவா? மொழி உயிராகவும் உடலாகவும் கொண்டு நம் உள்ள உணர்வுகளை பிரதிபலிக்க செய்யும் ஒரு ஒலி உணர்வாக பார்க்கப்படும். ஆம், மொழி நம் தாய்மொழி. அதன் வெளிப்பாடாக தமிழ் என்ற மொழியின் மீதான தங்கள் தாகத்தை வெளிப்படுத்தும் விதமாக தமிழில் பெயர்களை நம் குழந்தைகளுக்கும் சூட்டி நாம் மகிழவில்லையா? எந்த மொழியிலும் மொழியின் பெயரை முன்னிறுத்தி பெயர் வைத்துக் கொள்வதை நாம் பார்த்திருக்கின்றோமா? இது தமிழனின் மொழியின் மீதுள்ள பற்றத்தை பற்றை உணர்த்தவில்லையா? ஆக நாம் அனைத்து இடங்களிலும் மொழியை 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 அடிப்படையாக வைத்து செயல்படுகின்ற இந்த காலகட்டத்திலே அந்த மொழியை அடிப்படையாக வைத்து படிப்பதற்கு என்ன பிரச்சனை, என்ன தடங்கல்கள்,
தமிழுக்கு அங்கீகாரம் பெறுவதற்கு மேடை வைத்து கேட்க வேண்டுமா? தமிழை பரப்புங்கள், தமிழுக்கு உரிய மரியாதையை கொடுங்கள், தமிழின் மீது பற்று கொண்டு அனைவரும் தமிழை ஒவ்வொரு கணமும் நீங்கள் சுவாசிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டுமா? தாமாக முன்வர வேண்டாமா? அன்புக்குரிய மேலாள் துணைவாசர் அவர்கள் செய்த சாதனைகளை இங்கே பட்டியலிட்டாரே, அதை போல நாம் ஒவ்வொருவரும் பட்டியலிட்டுக் கொண்டே சென்றால் நமக்கு என்ன தடை நம் முன்னால் வரும்? இதையெல்லாம் நாம் பார்க்கின்ற போது நாம் இப்போதுள்ள நிலைமை என்ன நிலைமையாக இருக்கிறது என்றால், வந்துவிட்டது, எவ்வளவு நேரம் பேசினேன் உங்களுக்கே தெரியும். தமிழிலே சட்டத்தை பற்றி பார்க்கின்ற போது ஒரு சமுதாயத்திற்கு கடைசி நம்பிக்கையாக இருக்கிற நீதியை கைவிடும் போதுதான் சமுதாயம் புரட்சியின் மீது நம்பிக்கை வைக்கிறது. நாம் எல்லாம் பார்த்திருக்கின்றோம். அவ்வாறு இந்த தமிழ் சமுதாயம் இழந்தழாமல் சமூக நீதியை நிலைநாட்டி அனைவருக்கும் சம நீதி கிடைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கில் நமது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அதன் அடிப்படையிலே தமிழில் சட்டத்தை பற்றிய வரலாறை நாம் பார்ப்போமேயானால் தமிழில் ஏராளம் ஏராளம் உள்ளது, எல்லாம் தெரிந்திருப்பீர்கள். நீதிக்காக போராடிய மன்னர்கள் தமிழை அடிப்படையாக வைத்துக் கொண்டு போராடியதையும் நாம் பார்த்திருக்கின்றோம். நமது நூல்கள், தமிழ் நூல்கள் எல்லாம் அது சிறப்பாக பேசப்பட்டு வருகின்றது. இந்த நீதி தமிழிலே அடிப்படையாக சொல்லப்பட்டு இன்றைய தினம் அது ஒரு எடுத்துக்காட்டாக மக்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது, அதையும் நாம் பார்க்கின்றோம். ஆக தற்பொழுது உள்ள பிரச்சனை என்னவென்றால், ஒரு நுனிநாக்கு ஆங்கிலத்திலே பேசினால்தான் இந்த சமுதாயத்தில் மரியாதை கிடைக்கும் என்ற காரணத்தால் அதை பலரும் பின்பற்றுகிறார்கள். சில இடங்களில் நானும் அதை உணர்ந்திருக்கின்றேன். என்னை பொறுத்தவரை நான் அதை அல்பம் என்று மட்டும்தான் குறிப்பிடுவேன். தமிழின் மூலமாக ஒரு மனிதருக்கு அங்கீகாரம் கிடைக்காதா? ஆங்கிலத்தின் மூலமாக மட்டுமே தான் கிடைக்குமா என்கின்ற கேள்வி எழுகிறது. அதனால் தான் நான் சட்டக்கல்வி இயக்குநராக இருந்த போதும் சரி, துணைவேந்தராக இருந்த போதும் சரி, தமிழில் ஏற்படுகின்ற எந்த தடையாக இருந்தாலும் அதை அனுமதிப்பதே கிடையாது. அதன் காரணமாக தமிழ்நாடு சட்டக்கல்லூரி அனைத்திலுமே இன்றைய தினம் தமிழ் செக்ஷன், தமிழ் பிரிவு என்ற பிரிவு உருவாக்கப்பட்டு தமிழ் வழியாக அந்த சட்டக்கல்வி பயிற்றுவிக்கப்படுகிறது. அனைத்து கல்லூரிகளையும் நீங்கள் பார்க்கலாம். அதே போல நீங்கள் ஆங்கிலத்தில் படித்தால் கூட தமிழில் நீங்கள் தேர்வுகள் எழுதலாம் என்கின்ற முறையை கொண்டு வந்த காரணத்தால் இன்றைய தினம் 70% சட்டம் படிப்பவர்கள் தமிழில் தேர்வு எழுதி வெற்றி பெறுகிறார்கள். அவர்களுக்கு ஆங்கிலத்தில் புலமை இருந்தால் கூட என்பதை அன்போடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இதற்கும் மேலாக சட்ட தமிழ் என்கின்ற பாடத்தை இந்த வருடம் அமைச்சர் இங்கே குறிப்பிட்டதைப் போல நடைமுறைப்படுத்தி வெற்றியும் கண்டுள்ளோம். தமிழக சட்ட கல்லூரிகளிலே ஒரு பாடம் சட்ட தமிழ் என்று தலைப்புகளோடு வருகிறது. இப்பாடத்தில் திருக்குறள், புறநானூறு, 15 மேல்கணக்கு, 15 கீழ்கணக்கு, நீதி நூல்கள் ஆகிய சங்க நூல்களை எடுத்துரைக்கும் நீதிநெறிகள் சட்ட மாணவர்களுக்கு பயிற்றுவிக்க திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் சட்ட மாணவர்கள் தமிழின் பெருமையும் அதன்பால் பொதித்துள்ள சட்ட நுணுக்கங்களையும் நிறைந்த நீதி நூல்களையும் படித்து பயனுள்ள எதுவாக அமைவது என்பதை மாற்றுக் கருத்து இல்லை. ஆனால் எந்த திசையிலிருந்து இந்த தடைகள் வருகிறது என்பது நமக்கே புரியவில்லை, ஒரு மாயையாக தெரிகிறது. ஏனெனில் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டு விட்டார். அதாவது சட்டங்கள் ரீஜனல் இல்ல, அதாவது பிராந்திய மொழிகளிலே பற்றி பயிற்றுவிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு சட்டம் சம்பந்தமான செயல்களில் சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்றால் அது பிராந்திய மொழிகளில் இல்லாத காரணத்தால் தான் ஏற்படுகிறது என்பதை தெளிவாக குறிப்பிட்டார். அதே போல
எல்லா இடங்களிலுமே பிராந்திய மொழிகளிலே சட்டம் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்று பல்கலைக்கழகத்திற்கு ஆணையிட்டுள்ளார். அதே போல நமது தேசிய கல்விக் கொள்கை, அந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 அல்லது நமது தமிழ்நாட்டுடைய கல்விக் கொள்கை 2023 ஆகிய இடங்களிலே நீங்கள் பாருங்கள், நமது தமிழ் மொழிக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு பெற்றுள்ளது. அதன் மூலமாக அனைத்து துறைகளிலும் தமிழின் மூலம் படிப்பதற்கு இப்போது எந்த தடைகளும் கிடையாது. அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தான் நமக்கு இப்போது ஆணைகளும் உத்தரவுகளும் அனைத்தும் தேவைப்படுகிறது. அதை மட்டும் வறுமையாய் எந்த தடைகளும் இல்லை. சட்டத்துறையை பொறுத்தமட்டிலே நான் கூறுகின்றேன், மிக சிறப்பாக தமிழ் செயல்பட்டு வருகிறது. இனி மேலும் மேலும் இந்த தமிழை வளர்ப்பதற்காக நமது தேசிய கல்விக் கொள்கை ஆகட்டும் அல்லது உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய அந்த ஆணைகள் ஆகட்டும், மேலும் மேலும் அதை உயர்த்தும் என்பதில் நம்பி எந்த சந்தேகமும் வேண்டாம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். காலத்தின் கட்டாயத்தை நன்றி, வணக்கம்.